அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் ஃபோர் குறித்து காணொளி பார்ப்போம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் விஏஓ எக்ஸாம் தமிழ் மாடல் வினாவிடை ஒன்று மரபு பிழை ஒலி மரபு இதை கண்டுபிடிக்கணும் கோழி என்பதற்கு மரபு பிழைன்னா கோழி என்ன பண்ணோம் கொக்கரிக்கும் நின்றான் என்பதன் வேர் சொல் கண்டறிய நில் என்பது விடை நின்றான் என்பதன் வேர் சொல் கண்டறிய இதற்கான விடை நெல் மூன்று சுடுதல் என்பதன் வேர்ச்சொல் சுடுதல் என்பதன் வேர்ச்சொல் சுடு சுடு என்பது சரியான விடை சுடுதல் என்பதன் வேர்ச்சொல் என்ன சுடு என்பது சரியான விடை நான்கு காணல் நீர் காணல் நீர் எனும் ஓமை தரும் பொருள் எதுவென கண்டறி என்ன கொஸ்டின் காணல் நீர் எனும் ஓமை தரும் பொருள் எதுவென கண்டறி சரியான விடை இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது காணொலில் எப்படி இருக்கும் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது அடுத்தாக ஐந்து பாடு என்பதன் பெயர் அச்சத்தை தேர்வு செய்ய பாடு என்பதன் பெயர் அச்சத்தை தேர்வு செய்ய இதான் வினா இதற்கு என்ன விடையாக இருக்கும் பாடிய பாடிய என்பது சரியான விடை ஆறு எதிர் சொல்லை தெரிவு செய்க வனப்பு வனப்பு என்பதற்கு எதிர் சொல் என்னவாக இருக்கும் அழகின்மை அழகின்மை என்பது சரியான விடை ஏழு காவிய இன்பம் டேஷ் உரியது காவிய இன்பம் டேஷ் உரியது இதற்கு உண்டான சரியான விடை வாழ்விற்கு எதற்கு காவிய இன்பம் வாழ்விற்கு உரியது இதுதான் சரியான விடை எட்டு எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது எந்த இலக்கியங்களில் பாட்டின்பம் காணப்படுகிறது இதற்கு சரியான விடை தமிழ் ஒன்பது வள்ளி நாளை திரைப்படம் டேஷ் இதற்கு என்ன விடை வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பாள் பார்ப்பால் என்பது சரியான விடை அடுத்து பத்து பொருந்தாத இணையை தேர்வு செய்க பொருந்தாத இணை இங்கே நான்கு வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதில் பொருந்தாத எதை பார்க்கும்போது இன் முறிந்தது என்ன விடை இன் முறிந்தது அடுத்து பதினொன்று உழவன் எதிர்பாலுக்குரிய சொல்லியது உழவன் என்ற எதிர்பாலுக்குரிய சொல்லியது உழவன் என்ற எதிர்பாலுக்குரிய சொல் உழத்தி உழத்தி என்பது சரியான விடை அடுத்து பன்னிரெண்டு விண்டோஸ் கலைச்சொல் தருக விண்டோஸ்க்கு உண்டான கலைச்சொல் எதுவாக இருக்கும் தொடுத்திரை சாரலம் வான் உளவி சரியான விடை பலகனி விண்டோஸ் என்பதற்கு கலைச்சொல் பழக்கனி பதிமூன்று கந்தம் என்பதன் பொருள் யாது கந்தம் என்பதன் பொருள் மனம் மனம் என்பது சரியான விடை திணை திணை என்னும் சொல்லின் இரு பொருள்களில் சரியான இணையை கண்டறிய தினை என்பதற்கு இரண்டு பொருள் இருக்குது தானிய நிலம் வலிமை நிலம் ஒழுக்கம் நிலம் ஒழுக்கம் தீமை இப்படி நாலு வினாக்கள் கொடுத்துருக்காங்க இதில் சரியான இணையை பார்க்கும்பொழுது ஒழுக்கம் நிலம் என்பது சரியான விடை தினை என்பதன் இரு பொருள்களில் சரியான இணை ஒழுக்கம் நிலம் பதினைந்து நாடி இரு பொருள் தருக நாடி என்பது இரு பொருள் ஆராய்ந்து தேடி ஆய் நாடிக்குன்னா விடை ஆராய்ந்து தேடி என்பதன் இரு பொருள் ஆகும் பதினாறு வைகரைக்குரிய கால அளவு டேஷ் சரியான வினாச்சொல் சொல் எது இங்கே நாலு வினாச்சொல் கொடுத்துருக்காங்க வைகரைக்குரிய கால அளவு என்ன என்று பார்க்கும்போது யாது என்பது சரியான விடை ஸ்டாம் கலைச்சொல்லை அறிக பதினேழாவது என்ன பார்க்கும்போது ஸ்ட்ராம் கலை சொல்லை அறிக நான்கு வின விடைகள் கொடுத்துருக்காங்க அதில் சரியான விடை புயல் ஸ்டாம் என்பதன் கலைச்சொல் புயல் ஆட்டு பதினெட்டாவது ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல்லை கண்டறிக ஆட்டு ஆட்டு என்ன சொல்வோம் மந்தை ஆட்டு மந்தை என்பது சரியான விடை பத்தொன்பது முளையிலே விளையும் தெரியும் பயிர் சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுக இதுக்கு எப்படி எழுதுவோம் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்ன விடை விளையும் பயிர் முளையிலே தெரியும் அடுத்து இருபது மாசற்றார் என்பது பொருள் டேஷ் சரியான வினாச்சொல் தேர்ந்தெடுக்க மாசற்றா என்பதன் பொருள் டேஷ் அதை எப்படி கேட்போம் யாது மாசற்றா என்பதன் பொருள் யாது இந்த டேஷில் என்ன வரணும் யாது என்பது சரியான விடை இருபத்தி ஒன்று பொருந்தாத சொல்லை கண்டறிய பிஞ்சி வகைகளில் பொருந்தாததை எழுதுக வடு குறும்பை கருக்கல் கொப்பு இந்த நான்கில் பொருந்தாத சொல் என்று பார்க்கும் பொழுது கொப்பு என்பது பொருந்தாத சொல்லாகும் அடுத்தது இருபத்தி இரண்டு பொருந்தாத மரபு தொடரை கண்டறிய தள்ளி வைத்தல் அள்ளி வைத்தல் ஆரப்போடுதல் மணக்கோட்டை இதில் பொருந்தாத மரபு தொடர் என்று பார்க்கும்போது தள்ளி வைத்தல் என்பது சரியான விடை இருபத்தி மூன்று முறி குருத்து கொழுந்தாடை சொற்கள் தாவரத்தின் எந்த பகுதியை குறிக்கும் நுனி பகுதியா இலைப்பகுதியா கிளையா வேரா அதில் சரியான விடை நுனி பகுதி நுனி பகுதி என்பது சரியான விடை இருபத்தி நான்கு மந்தான் என்ப வேர் சொல் காண்க மந்தான் என்ப வேர் சொல் வா என்பதாகும் வா என்பது சரியான விடை இதன் தொடர்ச்சி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்